எவ்ரிவன், ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவும் ஈஸியாக மில்க் பவுடர் வச்சு நாங்கள் எப்படி குலாப் ஜாமுன் செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிக்வஸ்டட் ரெசிபி தான். ரொம்ப நாளாகவே சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. குலாப் ஜாமுனுக்கான டோவை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் பேசிக்கான சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணி கொள்ளலாம். இதுக்காக வேண்டிய ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவு சீனி சேர்த்துக்கொள்றேன். அது கூடவே 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்க வேணும். சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சதும் நீங்கள் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு 8-10 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. சிறு கம்மி பதம் வரும் வரைக்கும் சுகர் சிரப் வந்து குறைவான தீயிலேயே இருக்கட்டும். சுகர் சிரப் ரெடி ஆகிற வரைக்கும் நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து குலாப் ஜாமுனுக்கான டோவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். குலாப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி நான் 1.5 கப் அளவு மில்க் பவுடர் எடுத்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு ரவை, இது எல்லாத்தையுமே பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பேக்கிங் சோடாக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் சேர்த்திக்கிற பேக்கிங் சோடா அது கூடவே உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரிக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட சுகர் சிரப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எங்களோட சுகர் சிரப் வந்து சிறு கம்மி பதத்துக்கு வந்துருச்சு. வாசனைக்காக வேண்டி இதில் வந்துட்டு 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 சின்ன பீஸ் லெமன் எடுத்து அதையும் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் ஏன் சுகர் சிரப்பில் லெமன் சேர்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சுகர் சிரப் வந்து 6 நிமிஷத்துக்கு பிறகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான். சுகர் சிரப் ரெடி ஆனதுமே நாங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போது நாங்கள் குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற டோவுக்கு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் சேர்த்திக்கிற நெய் வந்துட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரிக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு 2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த மிக்சருக்கு இளம் சூடான பால் சேர்த்து நாங்கள் இதை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி கொள்ளுவோம். இந்த டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரொட்டிக்கு பிசைகிற மாதிரி ரொம்பவும் ஹார்டாக பிசைஞ்சிடாமல் ரொம்பவுமே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இந்த டோவை ரெடி பண்ணுறதுக்கு 6-7 டேபிள்ஸ்பூன் அளவு வரைக்கும் மில்க் தேவைப்பட்டுச்சுது. ஸோ நான் அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மாதிரி டோவை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாங்கள் குலாப் ஜாமுன் பவுல்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் ரெடி பண்ணிக்கிற டோ வந்து கொஞ்சம் ஹார்டாக அது கூடவே சுரசுரப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சமாக மில்க் சேர்த்து உங்களோட டோவை நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளுங்கள். குலாப் ஜாமுன் பவுல்ஸை நீங்கள் ரெடி பண்ணும்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டீங்கன்னு சொன்னால் குலாப் ஜாமுன் பவுல்ஸ் வந்து எந்த ஒரு வெடிப்புமே இல்லாமல் ஸ்மூத்தான பவுல்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா டோலையும் வந்துட்டு குலாப் ஜாமுன் பவுல்ஸை நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு வந்துட்டு குலாப் ஜாமுன் பவுல்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிக்கிறேன். குலாப் ஜாமுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சுகர் சிரப்லேருந்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகி தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த குலாப் ஜாமுன் பவுல்ஸை வந்து சின்னதாக ரெடி பண்ணி கொள்ளுங்கள். நான் எடுத்துக்கிற இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 குலாப் ஜாமுன் பவுல்ஸ் வந்து கிடைச்சிக்கிது. நீங்கள் உங்களுக்கு தேத்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் அளவை வந்து நீங்கள் கூட்டிக்கொள்ளலாம். ஜாமுன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். குலாப் ஜாமுன்ஸை நாங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ரொம்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆகிடுச்சின்னு சொன்னால் குலாப் ஜாமுன்ற அவுட் சைட் வந்து குயிக்காகவே கலர் ஆயிடும், பட் உள்ளுக்கு வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் லைட்டான ஹீட்டில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பெஷ் பெஷ்ஷாக சேர்த்து இந்த குலாப் ஜாமுன்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. குலாப் ஜாமுன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரெக்டாகவே சுகர் சிரப் உள்ளுக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும்.
சுகர் சிரப்புகளுக்கு ஜாமுன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நீங்கள் சுகர் சிரப் இருக்கிற அந்த சட்டியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ஆவியாகி மறுபடியும் எங்களோட சுகர் சிரப் கன்சிஸ்டன்சியை வந்து சேஞ்ச் பண்ணிடும். இது மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா ஜாமுன்ஸையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி சுகர் சிரப்புகளுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. சுகர் சிரப்பில் ஜாமுன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு 4-5 மணித்தியாலம் வரைக்கும் சுகர் சிரப்புகளுக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 5 hours கழித்து நாங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களோட சுவையான சூப்பரான நாங்கள் மில்க் பவுடரை வச்சு செய்யக்கூடிய குலாப் ஜாமுன் வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான ஸ்பான்ஜியான குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட மெஷர்மெண்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ இவ்வளவு தாங்க. இந்த வீடியோவை எவ்வளவு நேரமும் பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெக்வஸ்டட் ரெசிபியோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.